ஹலோ ஆல், வெல்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் ஒரு ரேண்டம் ப்ளாக் தான். நான் லாக்டவுனில் என்னென்ன பொருள் வாங்கினேன் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு நோட் மாதிரி கொடுக்க போகிறேன். இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து கூகுள் நெஸ்ட் மினி. இது வந்து நம்மளுக்கு ஒரு வீட்டில் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. இதில் என்னென்ன ஆப் சப்போர்ட் ஆகுதுங்கிறத நான் காமிக்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், கானா, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இதில் சப்போர்ட் ஆகுது. இது பேசிக்கலி நீங்கள் எல்லா ஒரு வைஃபை டிவைசஸ் கூட இன்டெகிரேட்டடாக கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு வாய்ஸில் நீங்கள் வந்து கண்ட்ரோல் கொடுத்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஏதாச்சும் வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க, இமீடியட்டாக நீங்கள் வந்து டிவைஸ் ஆப்ரேட் பண்ண முடியலன்னா கூட உங்கள் வாய்ஸ் கண்ட்ரோலில் அந்த டிவைஸை வந்து நீங்கள் இயக்கிக்கலாம். ஸோ அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாக்டவுனில் நம்ம நிறைய வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது இது உண்மையிலே ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா, ப்ராட்காஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் லேண்ட்லைன் இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த இது இருந்துச்சுன்னா நம்ம மொபைலில் வெளியே இருக்கிறோம், அங்கேருந்து ப்ராட்காஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெசேஜ் கன்வே பண்ணோன்னா, இது பவர் கனெக்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அதை சொல்லும். இந்த மாதிரி நம்ம என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறோமோ அது ஸ்பீக்கரில் சொல்லும். ஸோ லேண்ட்லைன் இல்லாதவங்களுக்கு இல்லை மொபைல் ரீச்சபிளாக இல்லாதவங்களுக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு இதாக தெரிஞ்சிச்சு. இந்த ப்ராட்காஸ்ட் ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததும் கூட. அப்புறம் இதில் என்னென்ன வந்துச்சுன்னா, அந்த கூகுள் நெஸ்ட் மினி, அந்த பவர் கேபிள், அப்புறம் யூசர் மேனுவல்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த பேக்கோட கூட வந்தது. இதோட ப்ரைஸ் வந்து ஐ திங்க் இப்போ ரிமெம்பர் கரெக்ட்லி இது வந்து ஆல்மோஸ்ட் 2500 சம்திங் அந்த மாதிரி. அமேசானோ ஃப்ளிப்கார்ட் சேல்லையே வாங்கினேன், அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. பிகாஸ் நான் இது எப்போ வாங்கினேன் அப்படின்னா மேலே வாங்கினேன். ஸோ அப்போ வாங்கினேன், பட் எனக்கு வீடியோ மட்டும் எடுத்து வச்சுட்டேன் நான், அன்பாக்சிங் வீடியோ மாதிரி பண்ணலான்ட்டு. பட் எனக்கு டைம் இல்லாதனால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து அந்த பவர் பட்டன். இது வந்து நீங்கள் எங்கேயாச்சும் வாலில் ஆன் அடிச்சு கூட மாட்டிக்கலாம், அதுக்காக அந்த மாதிரி ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே மாட்டிக்கலாம். அண்ட் இது மேலே இருக்கிறது ஃபுல்லாக டச். நீங்கள் அதை டேப் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் அந்த மாதிரிலாம் வரும். அண்ட் இதுதான் இந்த பாக்ஸ் வந்து நான் கீழே போடாமல் இதை வந்து ட்ரா ஆர்கனைசர் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எத்தனை பேர் நீங்கள் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கீங்க எனக்கு ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். நம்ம நிறைய ஃபோன் அந்த மாதிரிலாம் வாங்குவோம், இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும், அதெல்லாம் கீழே போடாமல் அழகான ஒரு ட்ரா செப்பரேட்டராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. ஹார்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஈவன் இப்போ குக்கர் வெயிட் அந்த மாதிரி போடுறது கூட நீங்கள் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். செகண்ட், இது வந்து இதுதான் அந்த நெஸ்ட் மினி வச்சுருந்து வந்திருந்த பிளாஸ்டிக் கேஸ். இதுவும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம ஸ்காட்ச் பிரைட் அதெல்லாம் இருக்குல்ல, அது தண்ணி ட்ரிப் பண்ணுறதுக்காக இதில் வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கலாக நான் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வாங்கும்போது என்ன டப்பா வந்துச்சுன்னா அதை நான் கீழே போட மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ஐ ட்ரை டு ரீயூஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இதுக்கு நம்ம வேறு ஏகப்பட்ட பிளாஸ்டிக்கை திருப்பி திருப்பி தள்ளிட்டு இருக்கணுங்கிறதுக்காக நான் முடிஞ்சளவுக்கு ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ இதுதான் இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து சிக்கன் டிக்கா, வீட்டில் பண்ணது, அம்மா பண்ணது. ஸோ இதுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து முஹா ஃபுட்ஸில் நான் வாங்கினேன். இதுக்கு ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து கொடைக்கானல் டூர் நாங்கள் போனது, அதை பற்றி வ்ளாகெலாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அங்கே நாங்கள் போயிருந்தபோது வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பைசன் வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. நான் அப்போ எங்கள் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பைசன்லாம் வந்துச்சு, பட் அந்த வீடியோலாம் எடுக்க முடியலன்ட்டு. அப்புறம் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, அவங்க ரீசெண்டாக இப்போ பூம்பாரில் நடந்த ஒரு பைசன் ஃபைட் வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க, மேபி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதையும் நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இதெல்லாம் அதில் வந்து சண்டை போட்டுட்ருக்க ஒரு பைசனுக்கு வந்து இன்னொரு பைசனோட ஆன் குத்தி ஒரு கண்ணே போயிடுச்சு, கண்ணிலேருந்து ரத்தம் வலியுது. அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இப்போ இந்த லாக்டவுன்லாம் நடந்துகிட்ருக்கனால யாரும் வெளியே வராதனாலையோ என்னவோ பைசன்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. நாங்கள் போகும்போது அது வந்து பஸ் ஸ்டாண்டில் அவ்வளோ, கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் அவ்வளோ கெத்தாக நடந்து போயிட்டு இருந்துச்சு. எல்லோரும் மனுஷங்கள்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க, அவ்வளோ ஓப்பனாக இப்போ விசிபிளாக நிறைய இடத்துல தெரியுது. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியில் அப்படி பைசன் நம்ம கொடைக்கானல் போனால் பார்க்கவே அரிய மாதிரி இருந்துச்சு, இப்போ ரொம்ப காமனாக எல்லா இடத்துலையும் இருக்குது. அண்டு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக இப்படி இவ்வளோ ரோட்டில் வந்து பைசன் சண்டை போடுறத பார்க்குறது. ஸோ நான் ஓகே ஃபைன், நம்ம வீடியோஸ்க்கும் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, லைக் இட். இது நடந்த இடம் வந்து பூம்பாரை, நான் சொன்ன மாதிரி கொடைக்கானல் பக்கத்தில் இருக்க இந்த ஊர். இந்த பூம்பாரையில் இருக்க முருகன் கோயிலோட ஃபோட்டோஸ் அப்புறம் வீடியோஸ் எல்லாமே நான் கொடைக்கானல் டூர் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது இந்த வ்ளாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் இல்லை கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் முஹா ஃபுட்ஸில் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அப்படின்னா, ஒரு இட்லி பொடி பேக்கெட், அப்புறம் சத்தமாவு, அப்புறம் ஹெர்பல் ஹேர் ஆயில். இதெல்லாம் நான் இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடிச்சுட்டு ஒரு டீட்டெயில் ரிவ்யூ, நெக்ஸ்ட்டு ஒரு இதில் நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
அண்ட் சிக்கன் டிக்கா ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். அது வந்து அவன் இல்லைனா கூட நம்ம தோசை தான் வேலை பண்ணுறது தான். ஸோ அதுக்கும் நான் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.